நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கிரகங்களின் படிநிலைகளை பொறுத்து கிரகங்களின் காரகத்துவ வேலை மற்றும் தொழில்களை பற்றி எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கென்று சில தொழில்கள் இருக்கின்றன. அடிக்கடி சொல்றேன், இன்சூரன்ஸாக இருக்கணும்னா விருச்சிகம் சுபத்துவமாக இருக்கணும், ஏரோநாட்டிக்கலாக இருக்கணும்னா கும்பம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதாவது நில ராசியில் இருக்கிறீர்களா, நீர் ராசி அமைப்பில் உங்களுடைய அமைப்புகள் சுபத்துவமாக இருக்கிறதா. பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் இரண்டையும் இணைத்து பெறப்படுவது தான் வந்து ஒரு விதமான தொழில்நிலை அமைப்புகள் அப்படிங்கிறத மிக மிக தெளிவாகவே கொடுத்துருக்கிறேன். ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில் கிரகத்திற்கென்று சில தன்மைகள் இருக்கின்றன, பாவகத்திற்கென்று சில தன்மைகள் இருக்கின்றன. ராசிகள்னால் நீங்கள் வந்து மிதுன ராசிக்கு கடகராசிக்கு அப்படின்னு கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேண்ணா. ஏன்னா சுபாஷ் அந்த மாதிரியான தொழில்கள் இல்லை. ராசிகளின் தொழில்கள் விரிவாக நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய உண்மையான கருத்து என்னவாக இருக்கும்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியின் தன்மை வந்து எத்தகைய தன்மையாகுது, அதற்கு என்ன கிரக நிலை அப்படின்றத தான் கேட்டிருப்பீங்க. அதே போலவே கிரகங்களுடைய படிநிலைகளை பொறுத்து அது வந்து ஒரு விதமான தன்மைகளை கண்டிப்பாக கொண்டிருக்கும். ஒரு தொழில், ஒரு நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அதாவது பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்த ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, குருவோடும் சுக்கிரனோடும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்பு, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பின் அடிப்படையில் அதை பாவக சுபத்துவத்தோடும் பொருத்தி பார்க்குறேன். ஒரு காரக சுபத்துவத்தை சொல்லிட்டேன், பாவக சுபத்துவத்தையும் சில நேரத்தில் பொருத்தி பார்ப்பேன், பல எல்லா நேரத்திலையும் பொருத்தி பார்ப்பேன். பாவகங்கள் இப்போது இந்த சுபாஷ் அவர்கள் சொன்னதைப் போல கிரக ராசி வீடுகளின் தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றன அப்படிங்கிறத பொறுத்தும், சுபாஷ் சொல்கிறத மாதிரி கிரகங்களின் காரகத்தன்மைகளை படிநிலைகளை பொறுத்துமே தொழில் அமைகிறது. இப்போது உதாரணமாக இந்த ராசி கட்டத்தில் ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருக்கிறது. செவ்வாய் ஆட்சி நிலையில் கேந்திரமாக ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். அங்கே குருவின் பார்வையை பெற்றிருக்கிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது செவ்வாய் அதிக சுபத்துவமாக தெரிகிறது. செவ்வாய் இப்பொழுது இந்த ஜாதகத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய மூவரும் குருவின் வலுத்த பார்வையில் இருக்கிறார்கள். மூவருமே சுபத்துவமாக இருக்கிறார்கள். குரு 23 டிகிரியில் இருக்க புதன் 26 டிகிரியில் 3 டிகிரி நெருக்கத்திற்குள் இருக்கிறார். குரு 23 டிகிரி, புதன் 26 டிகிரி. அதனை அடுத்து செவ்வாய் 21 டிகிரியில் இன்னும் சற்று நெருக்கமாக, செவ்வாய் தான் 1.5 டிகிரிக்குள்ளே நெருக்கமாக இருக்கிறார். செவ்வாய் ஆட்சியோடு இருக்கிறார். 21 டிகிரியில் இருக்க அங்கே குரு 23 டிகிரியில் இருக்கிறார். சுக்கிரன் நேருக்கு நேராக இருந்தாலும் கூட 4 டிகிரியில் இருக்கிறார். அப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் 19 டிகிரி பார்வை விளக்கம். அப்போ சுக்கிரனை இங்கே தள்ளிடலாம். சுக்கிரனை விட புதனும் குருவும் வலுத்து இருக்கிறார். புதனும் செவ்வாயும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். நம்முடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையிலேயே செவ்வாயே ஆட்சியாகி மிக நெருக்கமாக குருவின் பார்வையிலும் இருக்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து ஆட்சியாக அமர்ந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த அமைப்பில் இந்த நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் கூட அவர் சனியோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். புதனே நம்முடைய சுபத்துவ அமைப்பின் தத்துவ அமைப்பின் அடிப்படையில் புதனே தனுசிலேயே இருக்கிறார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் தான் நான் அந்த பலனை சொன்னேன். அதாவது புதன் தான் இங்கே சகலமும் ராசி கட்டத்தில் இருக்கின்ற நிலையில் ஒரு இதை வந்து ஒரு நுணுக்கமான அமைப்பாக, ஒருவேளை நவாம்சத்தில் செவ்வாய் சுக்கரனுடைய வீட்டில் தனித்திருந்தால் நிச்சயமாக இந்த மோகன் கே கேட்ட கேள்விக்கான ஆன்சர் இது. படிநிலை காரக அமைப்புகளின் அடிப்படையில், படிநிலையின் அமைப்புகளின் அடிப்படையில்
ஒருவேளை இங்கே நவாம்சத்தில் செவ்வாயும் சனியும் இணையாமல் நவாம்சத்தில் செவ்வாய் தனித்து சுக்கிரனுடைய வீட்டில் இருந்திருந்தா